ஹாய் காய்ஸ், ஒரு சேட் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது வெயில் காலத்தில் எப்பொழுதுமே எல்லோரும் அதிகமான தண்ணி குடிக்கணும். அது மிக முக்கியமானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே படுக்கையிலையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதிக அளவில் உடல் சூடாக இருக்கும். இதை வந்து தணிக்கிறதுக்கு அதிக அளவில் உடலை குளிர்ச்சி செய்யணும். தம்பி இருக்காப்லையே, இப்போது தம்பிக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இது எதனாலனா, இப்போது நார்மலாக இருக்கிற பர்சனுக்கே இந்த சம்மர் சீசனில் வந்து அதிக அளவில் உடல் சூடாகும். அதுக்கு நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ எங்களுக்கு வந்து எப்பொழுதுமே நாங்கள் படுக்கையிலையும் இது மாதிரி வீல் சேர்லையும் உட்காந்துருக்கனால அதிக அளவில் உடல் சூடாக கொடுக்கும். இதுக்கு வந்து நாங்கள் அடிக்கடி உடலை நம்ம குளிர்ச்சி செய்யணும். அந்த வகையில் வந்து பராமரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தலையில் நிறைய தேய்க்கணும். அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். இளநீர், நொங்கு, இது மாதிரி இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி தரக்கூடிய அத்தனையுமே நம்ம எடுத்துக்கணும். அதனால அது மாதிரி பலட்சியமா தம்பி விட்டதுனால இப்போ வந்து நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிறாப்புல. இதனால என்ன ஒரு எங்களுக்கு ஒன்று பாதி இதாகிடுச்சுன்னா, நாங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருந்த உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடத்துக்கு இப்போ முடியாம ஆயிடுச்சு. இப்போ கையில வென்ஃபிளான் போட்டு விட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 10 நாளைக்கு கிரவுண்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால பல வகையில பாதிக்க அடைகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உடற்பயிற்சி நம்ம செய்ய முடியாம மனசோர்வும் அடைஞ்சு இப்போ உடலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி அடுத்தவங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்றதுனாலதான் இதை மோட்டிவேட் பண்றதுக்காக உங்கள்கிட்ட இந்த விஷயத்த ப்ரெசென்ட் பண்றோம். ஓகேவா? இதை வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்களும் சொல்லுங்க, உடலை பாதுகாத்துக்குங்க. மிக மிக உடல் முக்கியமானது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு மெயினான ஒரு சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. நம்ம வந்து யூரின் கேத்திட ஒழுங்காக நம்ம இன்செர்ட் பண்ணாமல் விட்டுறோம்னா அதனால நமக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். இல்லைன்னா யூரின் பேக்கை நம்ம ஒழுங்காக வந்து வாஷ் பண்ணாம இது மாதிரி பண்ணோம்னா கூட ரொம்ப டர்ட்டியாக வச்சுருந்தோம்னா அதனாலேயும் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.